ஆதியாகமத்தின் புஸ்தகம் ஆதி புஸ்தகம் 26 அதிகாரம் 25 அத்தியாயம் 12 வசனத்தை நாம் வாசிப்போம். பஞ்ச நாட்களில் ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததனால் அவன் 100 மடங்கு பலன் அடைந்தான். ஹலேலூயா. நீங்க உங்க இடத்துல எவ்வளவு விதைப்பீங்க? ஒரு மூடை விதைச்சா எத்தனை மூடை கிடைக்கும்? ஒரு மூடை விதைச்சா 10-15 மூடை கிடைக்கும். ஒரு மூடைக்கு ஒரு மூட்டை போட்டா நல்ல விளைச்சல் இருந்தா எவ்வளவு கிடைக்கும்? 20 மூட்டை கிடைக்கும். அப்ப ஈசாக்கு எவ்வளவு கிடைச்சிருக்குன்னா 2000 மூடை கிடைச்சிருக்கு. உங்களுக்கு வேணுமா? நம் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஒரு 7 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படி நம்ம நடந்த நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை தருவார். முதலாவது காரியம், ஈசாக்கு கர்த்தர் ஏன் ஆசீர்வதித்தார் என்றால், ஈசாக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவனாக இருந்தார். ஆதியாகமம் 26 1 வசனத்தில் கர்த்தர் ஈசாக்கோடு பேசினார். அங்கே பெரிய பஞ்சம் உண்டாயிட்டு அவன் இருந்த இடத்துல. அதனால ஈசாக்கு அந்த தேசத்தை விட்டு வெளியேறி வேற எங்கேயாவது போய் தங்க வேண்டும் என்று நினைத்தார். போனது போல நீ போக கூடாது என்று சொன்னார்.
தைலே துமே ஏ கான் சடிக்கு ஜுபோ நகி துமார பப்பா ஆபிரகாம் ஜெமித்தி மிஸ்ர தேசத்துக்கு கொலா செமித்தி துமே ஜான்து நகி போலி பரமேஸ்வர் கத்தாயிலே நீ இந்த தேசத்திலே தங்கியிரு துமே ஏ ஸ்தானரே ருஹோ நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் கர்த்தர் சொன்னார் கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து ஈசாக்கு அந்த தேசத்திலே குடியிருந்தார் என்று அந்த 6வது வசனம் சொல்கிறது. பரமேஸ்வரங்கற கர்த்தாக்கு சம்பூர்ண பாபரே ஈசாக்கு மானிலா புலி லெக்கா வச்சி. ஹல்லேலூயா. ஈசாக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறவராக இருந்தார். ஈசாக்கு பரமேஸ்வரங்கற மானிலா வியக்தி திலே. அதே போல அவனுடைய தகப்பனுக்கும் கீழ்ப்படிகிறவனாக இருந்தான். சைபொரி தங்கற பப்பா ஆபிரகாம்ங்கற கர்த்தாக்கு மத்திய மானிலா. ஹல்லேலூயா. ஆபிரகாம் அப்படி சொன்னது அப்படி கேட்டு நடக்கிறவராக இருந்தார். ஆபிரகாம் என்ன சொல்றாரோ அதை கேட்டு நடக்கிறவராக இருந்தார். ஹல்லேலூயா. நீங்க கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து நடப்பீர்களா? பிரபு ஜீசு கிறிஸ்துங்கற வாக்கிய சுனி மனுச்சந்திக்கு. ஹல்லேலூயா. நீங்க உங்க தாய் தகப்பன் கீழ்ப்படிந்து நடப்பீர்களா? அப்பனமானங்கற பப்பா அம்மாங்கற கர்த்தாக்கு மனுச்சந்திக்கு. நடக்கிறவங்க சொல்றாங்களா? கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஜெயமானே பரமேஸ்வரன் கொத்தா ஆகி தங்கர பப்பா மாங்கர கொத்தாக்கு மானுச்சந்தி ஹாத்து டக்கிவே. ஒருத்தர் கீழ் பிடி மாட்டீங்களா? வெள்ள வெள்ள மானுச்சு வெள்ள வெள்ள மானு நைக்கி. அப்பா அம்மா கீழ் பிடிங்களா கீழ் பிடி மாட்டீங்களா? பப்பா மாங்கர கொத்தாக்கு மாணி வைக்க நை. என்ன சொல்றாங்க புரியல? கீழ்ப்படிறோம் கீழ்ப்படிறீங்க. ஹல்லேலூயா. ஏன்னா வேதம் அப்படி சொல்லுது. எபேசியர் 6:1 வசனம் கைகள பாக்கியமக்கு லக்கா வச்சு எபேசிய புஸ்தக 6:1 வாசிக்கிட்டு போங்க. பிள்ளைகளே நீங்கள் கர்த்தருக்குள் உங்க பெற்றோருக்கு உங்க கர்த்தருக்குள் என்ன செய்ய கீழ்ப்படிய வேண்டும். அப்படி கீழ்ப்படிந்தா தான் உங்களுக்கு நீடித்த நாட்களை கர்த்தர் தருவார். தகப்பன் தாய்க்கு கீழ்ப்படிந்து நடந்தா தகப்பன் தாயுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். கர்த்தருக்கு கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் நீங்க தகப்பன் தாய்க்கு கீழ்ப்படுகிறதெல்லாம் பார்த்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் ஏன் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார்? ஆதியாகமம் 22:18 சொல்கிறது. ஆதி புஸ்தகம் 22:18 என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் இருக்கா? நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் நடக்கிறவர்கள் தாய் தகப்பனுக்கு அவர்கள் கீழ்ப்படுகிறவர்களாக இருப்பார். ஆபிரகாம் ஈசாக்கை கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே பலி கொடுப்பதற்காக அவரை அழைத்து கொண்டு போனார். ஆபிரகாம் தங்கர நிஜ புத்திர ஜிசாக்கு பிரபுங்கர கொத்த அனுசார பலி தேவாப்பாய் நெய் கொள்ளார். ஆனா ஆபிரகாம் ஈசாக்கு தன் தகப்பன் வந்து தன்னை பலி கொடுக்க போறாரு அவருக்கு தெரியாது. கிந்து ஈசாக்கு ஜானினத்திலே மோர பப்பா மத்த பலி தேவாப்பாய் ஜாவுச்சந்தி போலி. ஆகையினால தான் வழியில் போகும்போது கேட்கிறார், அப்பா இங்க நெருப்பு இருக்குது விறகு இருக்குது, ஆனா பலிக்கு செலுத்த வேண்டியதுக்குள்ள ஆடு எங்க இருக்கு, ஆட்டுக்குட்டி எங்க இருக்குன்னு கேட்டார். பப்பாக்கு பச்சாரிலே பப்பா பலி தேவாப்பா சொப்பு வச்சு அம்ம பக்கரே நியா வச்சு அவ சொப்பு வச்சு கிந்து பலி தேவார செலி அம்ம பக்க நை கூட்டி ஒளி பச்சாரலாம். ஹல்லேலூயா.
ஆட்டுக்குட்டியை கர்த்தர் பார்த்து கொள்வார் சொல்லிட்டு இவரை கூட்டிட்டு போய் ஆபிரகாம் ஈசாக்கை கயிற்றால எல்லாம் கட்டி பலிபீடத்து மேல தூக்கி கடத்திட்டார். ஆபிரகாம் ஜிசாக் தர நிஜ புத்திர ஜிசாக்கு தவுடிலே பந்திலே ஒரு பேதி உப்புற சொயிலே. சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், அந்த டைம்ல ஈசாக்கு ஒரு 17 வயசாவது இருக்கும் சொல்றாங்க. பண்டித் மான கொஹந்தி ஜிசாக்கு சத்தவேலே 70 வயசு ஐ பாரே போலி. 17 வயசு பையனை பலி செலுத்துறதுக்கு விறகு அடுக்கி கட்டினா இந்த பையன் யாராவது நிற்பாங்களா? 70 வயசோ உடைய ஜுபா பிலாக்கு கீழ்படிந்து அப்பா பலி செலுத்த கிடத்தினாலும் தன்னை கட்டுவதற்கு என்ன செய்தார், அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். நிழலாட்டமாக இருக்கிறார். எப்படி இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்து ஜீவ பலியா கல்வாரில தன் ஜீவனை கொடுத்தாரோ, ஜீசு கிறிஸ்து தங்கர பிதா ஈஸ்வரங்கரோ இச்சாக்கு சஃபல கொரிவா பாய தன் நிஜக்கு கிறிஸ்துவரை சமர்ப்பண கொலே. ஈசாக்கும் தன்னுடைய தகப்பன் சொன்ன வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து தன்னை ஒப்பு கொடுத்தார். ஈசாக்கு மத்தியோ தார பப்பா ஆபிரகாம் ரொக்கத்தாக சம்பூர்ண பாபரமானிலா. ஹலேலுயா. அதனால தான் இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவாகிய தேவன் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை கொடுத்தார். தெனு ஜீசு கிறிஸ்துவுக்கு பரமேஸ்வர் பிதா ஈஸ்வரோ அதே போலதான் ஈசாக்கு ஆபிரகாம் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் கொடுத்தார் என்று வேதம் சொல்கிறது. செய்புரி ஆபிரகாம் மத்தியோ தார் பக்கே ஜக ஜகத்தில சொப்பு ஆசீர்வாத வீட்டில் சொல்லும் போது ஒரு சாட்சியாக சொல்லுகிறார். ஆதி புஸ்தகம் 24 அத்தியாயம் பாய்ப்பாரு 24:35. ஆபிரகாமுக்கு ஈசாக்கை கர்த்தர் கொடுத்தார். அவர் தமக்கு உண்டான யாவையும் ஈசாக்கு கொடுத்தார். ஒன்று பேதுரு 5:5 நீங்க சபையில உங்க மூப்பர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. ஹல்லேலூயா. 7:30 ஆராதனைக்கு எத்தனை மணிக்கு வரணும்? 7:00 மண்டலிரே ஆராதனை ஆரம்ப ஹவுச்சேலே அமே கெத்த வேலை இட்டு அசிபாக்கு போடிவோம். 7:30 ஆராதனைக்கு ஒரு 8:30 வந்தா பாரு. சரியா 7:00 இட்டு ஆராதனை ஆரம்ப ஹவுச்சேலே பாஸ்டர் சபையில அறிவிக்கிறார் 7:30 ஆராதனை. பாலக்கோ ஜனவுச்சந்தி
ரவிபார் அமர மண்டலிரே சாத்தத்தா ஒதேரே ஆராதனா ஆரம்ப ஹப போலி கொகந்தி கிந்து துமனே கெத்தவில அசிபாக்கு படிவோ. எப்படி வருவீங்க? இன்னும் அவங்க வீட்டில் புறப்படல, அவங்க புறப்பட்டு போற நம்ம புறப்படுவோம் அப்படி இருப்பீங்களா? சாத்தா உத ஆராதனை இல்லை அட்டா உதர ஐவேக்கு இன்னும் சாத்துட்டார ஐவேக்கு. இன்னும் அவங்க போகல, நம்ம எதுக்கு போகணும்? அவங்க போன பிறகு போவோம் அப்படி இருப்போமா? ஏ லக்க ஏபே பிரச்சந்தோ பிரஸ்துத ஹேனே ஏபே ஏ பார் நை செமான கொல்லா போற அமே ஜீவா போலி பாபுச்சந்தி கி எத்தனை மணிக்கு ஆராதனைக்கு வரணும்? கெத்த வேலை அமே ஆராதனை கொ யார் புறப்பட்டாங்களோ இல்லையோ 7:30 மணிக்கு இங்க வந்து உட்காரணும். கே ஜாவ் நோ ஜாவ் கிந்து அமே சாத்தடா ஒதே ஆராதனை ஹேலே சாத்தடா 15:00 மண்டலிரே ரோய்பாக் படிவோ. அப்பொழுது தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பா. கெத்த வேலை பரமேஸ்வர அம்மானுக்கு ஆராதனை. ஹalleluya ஹalleluya. ஏன்னா உங்களுக்கு முன்னால கர்த்தர் இங்கே வந்து இருப்பார். கைங்களே துமே அசிபா குரு பரமேஸ்வர ஸ்தானவரே அமர் பாயின் ஜபித்ருபே. ஹalleluya. அதனால தேவனுடைய பிள்ளைகள் முதல்ல கீழ்ப்படியும் பொழுதுதான் கர்த்தரமே ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஜெபிக்கிற மனிதனாக இருந்தார். வாலிப வயசுலேயே அவன் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறவனாக இருந்தான். தேவனை நோக்கி தியானம் பண்ணுகிறவனாக இருந்தான். அவன் வயல்வெளி போன்ற வனாந்தரமான இடத்திலே போய் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுகிறவனாக இருந்தான். அன்பே சொன்ன வாலிப வயசுல நீங்க ஜெபிக்கிறீங்களா? உங்க ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் கர்த்தர் தந்திருக்காரு நமக்கு? சமயம் எவ்வளவு நேரம் கொடுத்திருக்காரு? எத்தனை மணி நேரம் நிமிடங்கள் கர்த்தருக்கு தசமமாக எடுத்து வைக்கணும் டைம்ல. நீங்கள் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு என்ன செய்யணும்? தசமமாக காணிக்கைகளை கொடுக்கணும். அதே போல கர்த்தர் சமூகத்துல காத்திருக்கிறதுல ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 24 நிமிடங்கள் தசம பாகமாக அந்த நேரத்தில் இருக்கிறது. நம்ம எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறோம்? நம்ம கர்த்தர் இந்த 2 மணி நேரம் 24 நிமிஷத்துல கர்த்தர் ஆராதிக்கலாம், ஜெபிக்கலாம், சபைக்கு வரலாம், எல்லா காரியங்களையும் செய்யலாம், வேதத்தை வாசிக்கலாம். ஒரு தானியல் வாலிப வயசுல கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறவனாக இருந்தான். ஒரு நாளைக்கு 3 வேளை அவன் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறவனாக இருந்தான். சாயங்கால வேளையில இந்த ஈசாக்கு தியானம் செய்கிறவனாக இருந்தான். தேவனை நோக்கி ஜெபிக்கிறவனாக இருந்தான். வாலிப சகோதரனே சகோதரியே, உன்னுடைய வாலிப வயசுல சிருஷ்டிகரை நினைத்து தேவ சமூகத்தில் அவரை நோக்கி ஜெபிக்கிற வாழ்க்கை உனக்கு இருக்க வேண்டும். அவனுக்கு திருமணமான பின்பும் அவன் தொடர்ந்து ஜெபிக்கிறவனாகத்தான் இருந்தான்.
விவாக எல்லாம் பர மத்தியோ செ பிரார்த்தனா குறிவா பக்தி தில்லா ஹalleluya. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25 அதிகாரம் 21 வசனத்தில் ஈசாக்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதி புத்தகம் 25 மலடியா இருந்த தன்னுடைய மனைவிக்காக அவன் ஜெபித்தான். புத்திர சந்தான நோக்கில தார ஸ்திரீ பாயே ஈசாக்கு பிரார்த்தனா கொள்ள. உங்க மனைவிக்காக நீங்க ஜெபிக்கீங்களா? துமாரோ ஸ்திரீ மானக பாயே திருமணம் ஆகலையா? எல்லாம் திருமணம் ஆயிட்டா? நீங்க உங்க மனைவிக்காக ஜெபிக்கீங்களா? ஜெபிக்கிறீங்களா? உங்க மனைவிக்காக ஜெபிக்கீங்களா? இங்க திருமணமானவங்க எத்தனை பேர் இருக்காங்க? விவாகம் ஆனவங்க எத்தனை பேர்? நீங்க உங்க கணவருக்காக ஜெபிக்கிறீங்களா? சுவாமி பாயே துமரோ ஒன்றா பாயே பிரார்த்தனா குறிச்சுக்கி ஜெபிக்கீங்களா? நீங்க ஒழுங்கா ஜெபிச்சா உங்க வீட்டுல ஆள் குடிக்க மாட்டார். நீங்க ஒழுங்கா ஜெபிக்காதனாலதான் அவர் அப்படி இருக்காரு. நீங்க உங்க கணவருக்கு கீழ்ப்படிவீர்களா? கீழ்ப்படிதல் எல்லாத்துலயும் இருக்கணும். மனைவிகளே, உங்கள் புருஷருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியுங்கள் என்று வேதம் சொல்கிறது. துமே துமார சுவாமிர கொத்தாக்கு மானிச்சோந்திக்கி. ஹalleluya. அப்பதான் உங்க வீடு ஆசீர்வதிக்கப்படும். எத்தவேல சுவாமிர கொத்தாக்கு மானிவே சதவேல துமார பரிவார் ஆசீர்வாத பிராப்த ஹபோ. ஹalleluya. உங்க வீட்டை கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வதிப்பா. துமார பரிவாருக்கு பரமிக 100 குண ஆசீர்வாத தேவே. ஹalleluya. அப்ப நாம் எப்பொழுது வேதம் சொல்கிறது இடைவிடாமல் ஜெபம் செய்யுங்கள். பாக்கியர லக்கா வச்சு சதா சர்வதா பிரார்த்தனா கரோ. ஹalleluya. இயேசு சொல்றாரு லூக்கா 18 அதிகாரம் 1 வசனத்துல, பிரபு ககந்தி லூக்கா 1:1, நீங்கள் சோர்ந்து போகாமல் ஜெபம் செய்யுங்கள். பிராத்த நோஹே பிரார்த்தனா கரோ. 7 வசனத்துல இயேசு சொல்கிறார், அந்தபடி தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிற தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்தில் நீடிய பொறுமையாயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? அப்ப இயேசு எதை விரும்புகிறாரு? இரவும் பகலும் அவரை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஜெபிக்கிற மனிதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஜெபிக்கிற மனிதன் தான் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து நடக்கிறவனாக இருக்கிறான். மானிப்பறிவு ஜெபிக்கிற குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஹalleluya. நீங்க உங்க வீட்ல குடும்ப ஜெபம் பண்ணுவீங்களா? பரிவாரிக்க அனுசார பிரார்த்தனா கொறுச்சந்திக்கு சுவாமி ஸ்திரீ போ ஜியோ சங்கர மிசிக்கு பிரார்த்தனா கொறுச்சந்திக்கு ஜெபம் பண்ணுவீங்களா? வீட்டுல பிள்ளை பிள்ளைகள் கணவன் மனைவி எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கீங்களா? சுவாமி ஸ்திரீ போ ஜியோ சமஸ்த மில்லி மிசி பிரார்த்தனா கொறுச்சந்திக்கு. குடும்ப ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு என்று ஒரு பரிசுத்தவான் சொல்கிறார். ஜே பரிவார பிரார்த்தனா நை சே பரிவாரே உப்பர கோண நிதிவோ சிட கோண கேபே. குடும்ப ஜெபம் இல்லாத வீட்டுக்கு பாதுகாப்பு இல்ல. ஜே பரிவார பிரார்த்தனா கொரு நை சே பரிவார் ரொக்கே பிராப்த ஹபோ நஹி. ஹalleluya. இயேசு சொன்னார், ஒரு மணி நேரம் என்னோடு கூட விழித்திருக்க மாட்டீர்களா, ஜெபம் செய்ய மாட்டீர்களான்னு கேட்டார். கேவல கொண்டாட்டி மோசங்கரே பிரார்த்தனாரே பொசிவே நெய் போலி பொச்சார்ச்சந்தி. ஹalleluya.
இயேசு கிறிஸ்து நம்முடைய சீஷ அப்போஸ்தலனாகிய பேதுருட்ட சொன்னாரு, இயேசு கிறிஸ்து பித்ரோக்கு கோயிலே உங்களை வந்து பிசாசானவன் உத்தரவு கேட்குறான், சோ அதாவது கோதுமையை சுழகளை போட்டு புடைக்கிறது போல உங்களை புடைக்கும்படி உங்களுக்கு பிசாசானவன் உத்தரவு வாங்கி கொண்டான். ஆகையினால் நீ உன்னுடைய விசுவாசம் ஒளிந்து போகாத இருக்கும்படி நான் உனக்காக வேண்டுதல் செய்கிறேன்னு இயேசு சொன்னார். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்று இயேசு சொன்னார். பேதுருவிடத்தில் சொன்னார், இன்றைக்கு ராத்திரியிலே ரெண்டு தரம் சேவல் கூவதற்கு முன்பாக நீ மூன்று தரம் என்னை மறுதலிப்பாய் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்து பேதுருக்கு தக்கிக்கு கோயில் அஜி ராத்தி குக்குடா துய்தர டாக்கிவா பூர்வரு துமே திரிதர மத்த உஸ்பிக்கார கோரிவோ. அவர் அங்கிருந்து புறப்பட்டு போய் கெத்செமனே தோட்டத்திற்கு போனார்கள். சே சிட்டி சடி கெத்செமனே கெத்ரக்கு கொல்லே. அங்கே தோட்டத்துல போய் இயேசு ஜெபிக்கிறார். சே கெத்ரர ஜாய்க்கு இயேசு பிரார்த்தனா கொல்லே. தன்னோடு கூட பேதுரு யாக்கோபு யோவானை அழைத்து கொண்டு தூரத்துல போய் அவர் ஜெபிக்கிறார். இயேசு தங்க சகிதோ பித்ரோ பார்க்கும்பொழுது அவர்கள் மூவரும் தூங்கி கொண்டிருந்தார்கள். அவர் இயேசு அவர்களிடத்தில் சொன்னார், என்னோடு கூட ஒரு மணி நேரம் விழித்திருந்து ஜெபிக்க மாட்டீர்களா என்று கேட்டார். இயேசு இரண்டாவது தரம் வந்து பார்த்தார், அவர்கள் தூங்கி கொண்டிருந்தார்கள். அவர்கள் எழுப்பி சொன்னார் நீங்கள் இனிமே விழித்திருங்கள் இனிமே நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள் என்று சொன்னார். மார்க் 14 அதிகாரம் 41 வசனத்தை வாசிங்க. மார்க் 14:41 வாசிக்கிறது. மூன்றாம் தரம் வந்து நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள், போதும் வேலை வந்தது என்று சொன்னார். ஹலேலூயா. நித்திரை பண்ணி இளைப்பாருங்கள் சொன்னாரு. அதுக்கு பிறகு ஒருத்தரும் தூங்கவே முடியல. எல்லாரும் அங்க யூதாஸ் காமிச்சு கொடுக்க வந்து அந்த கூட்டம் வந்த உடனே எல்லாரும் வேதம் சொல்கிறது 14 அதிகாரத்துல 50 வசனம், எல்லாரும் இயேசு விட்டு ஓடி போனார். சத்ரு அஸ்தர சமர்ப்பண பரிபாலக்கு ஜுகுதாசிட்டி அசுத்திலா தங்களையும் பிடித்து விடுவார்களோ என்று எல்லாரும் பயந்து ஓடிக்கொண்டே இருந்தார். நீ ஜெபிக்க வேண்டிய நேரம் தூங்கினால், நீ தூங்க வேண்டிய நேரம் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிடும். ஹல்லேலூயா. நம்ம ஒழுங்கா ஜெபிச்சா நிம்மதியா இருக்கலாம். நீங்க ஒழுங்கா ஜெபம் பண்ணுவீங்களா? ஆமென். ஜெபிப்போம் சொல்லுங்க.
எல்லாம் கரங்களை உயர்த்தி விழுங்க. ஹலேலூயா. நான் இப்ப ஒழுங்கா ஜெபம் பண்ணுவேன். என் மனைவிக்காக நான் ஜெபம் பண்ணுவேன் சொல்லுங்க. நாங்க குடும்ப ஜெபம் பண்ணுவோம் சொல்லுங்க. ஹலேலூயா. நான் என் கணவருக்காக ஜெபம் பண்ணுவேன் சொல்லுங்க. உங்களுக்கு தருவார். அதனால ஜெபிக்கிற மனிதனாக ஈசாக் இருந்தபடியால் கர்த்தர் அவனை 100 மடங்கு ஆசீர்வதித்தார். மூன்றாவது காரியம், ஈசாக்கு பயபக்தி உள்ளவனாக இருந்தான். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நிறைந்த மனிதனாக இருந்தான். வேதம் சொல்கிறது கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவார் என்று சொல்லப்படுது. பயப்படுகிற மனுஷன் அதை யார் சொல்றான்னு பாத்தீங்கன்னா, ஆதியாகமம் 31 அதிகாரம் 42 வசனத்துல யாக்கோபு அங்க சொல்கிறார். ஆதியாகமம் 31:42 வாசிங்க. ஆதி புஸ்தகம் 31:42 பதம். பயபக்திக்குரியவரும் எழுதியிருக்கு. 31:42 ஆதியாகமம் 31:42 கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனா இருந்ததுனால தான் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். வயசுல கர்த்தருக்கு பயந்து நடந்து ஒரு யோசேப் இருந்ததுனால தான் கர்த்தர் எகிப்துக்கே அப்படியே அதிபதியாக மாற்றினார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் எல்லாம் கிடைக்கும் என்று சங்கீதம் 112:128 சொல்கிறது. தேவனுக்கு பயப்படுகிற பயம் யாருக்கு இருக்கோ அவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் பரிசுத்தத்தை கொண்டு வரும் என்று சங்கீதம் 19:9 சொல்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் கர்த்தரோடு நிலைத்திருக்கிற வாழ்க்கையை தரும் என்று சங்கீதம் 19:9 சொல்கிறது. மல்கியா 1:6 கர்த்தர் கேட்கிறார். நான் பிதாவானால்
எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே என்று கர்த்தர் கேட்கிறார். நம்ம கர்த்தர் அப்பான்னு கூப்பிடுறோமா? ஹல்லேலூயா. அப்ப அவருக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும். கர்த்தருக்கு பயந்தா உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீ தான் கர்த்தரால் புகழப்படுவாள். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனே, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷியே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஈசாக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனா இருந்ததுனால கர்த்தர் அவனை 100 மடங்கு ஆசீர்வதித்தார். ஈசாக்கு பரமேஸ்வரனுக்கு பயப்படுகிற வியக்தி ஹைத்தில்லாரு பரமேஸ்வர சுய குணத்தாக ஆசீர்வாதங்களே. ஹல்லேலூயா. அவன் பக்தி உள்ளவனை தான் கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்கிறார். அதனாலதான் அங்க சொல்லிருக்கிறது ஈசாக்கின் பயபக்திக்குரியவர். நான்காவது காரியம், இந்த ஈசாக்கு மிகுந்த பொறுமை உள்ளவனாக இருந்தான். ஹல்லேலூயா. ஈசாக்கு அந்த தேசத்திலே ஆதியாம் 26:13 வசனத்தில் சொல்கிறது, அவன் ஐஸ்வர்யவனாகி மகா பிரியவனானான். அவன் ரொம்ப வசதியா வந்ததை பார்த்த அந்த தேசத்தின் ராஜாவே அவனை இந்த தேசத்தை விட்டு நீ போயிரு சொன்னான். வெளியே போய் தன் தகப்பன் தோண்டின துறவுகளை தோண்டினான். அப்ப அங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவர்கள் ஓடி வந்து அங்க தண்ணி வந்ததை பார்த்து இது எங்களுடையது என்று அதை பிடித்துக் கொண்டார்கள். என்று பெயர் வைத்து விட்டு புறப்பட்டு போனார். இன்னொரு இடத்துல போய் துறவு தோண்டினார். அவர்கள் திரும்ப வந்து இது எங்களுடையது என்று பிடித்துக் கொண்டார்கள். அவர்களோடு ஈசாக்கு வாக்குவாதம் பண்ணவில்லை. சித்ரா என்று பெயர் வைத்து விட்டு அங்கிருந்து புறப்பட்டு போனார். நம்ம யாராவது வந்து நம்ம பொருளை வந்து எடுத்தா நம்ம விடுவோமா? அமர ஜீன்ஸுக்கு ஜோதி விட்டு கொடுக்கிறவராக இருந்தார். மிகுந்த பொறுமை உள்ளவராக இருந்தார். பிரசங்கியின் புஸ்தகம் 7:8 வசனம் சொல்கிறது, பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். 7:8 பெருமை உள்ளவனை பார்க்கலும் பொறுமை உள்ளவன் தான் உத்தமன் என்று வேதம் சொல்கிறது. நீங்க பொறுமை உள்ளவர்களாக உங்க வீட்டுல இருப்பீங்களா? எல்லா சூழ்நிலையிலும் பொறுமை உள்ளவர்களாக இருக்கணும். உங்களை பார்த்து யாராவது ஒருத்தவங்க கோபத்துல பேசினா நீங்க பொறுமையா இருப்பீங்களா? உங்க மேல யாராவது ஒரு குற்றத்தை சுமத்துனா நீங்க பொறுமையா இருப்பீங்களா? நீங்க விட மாட்டீங்க. அது எப்படி சொல்லலாம்? நான் அப்படி கிடையாது அப்படின்னு நீங்க பேசுவீங்க, அப்படித்தானே? அமை சடுபுனை சே கொத்தா சுனிக்கு. ஹல்லேலூயா.
நான் வந்து கரெக்டான ஆள் சொல்லி நிரூபிக்கிறதுக்கு நீங்க ரொம்ப பேசுவீங்க. இயேசு எப்படி இருந்தார்? அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாமல் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை போல கடைசி வரைக்கும் வாய் தரவாமல் இருந்தார். அவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருந்தார். வேதம் சொல்கிறது, கர்த்தர் வரும் அளவு நீங்கள் நீடிய பொறுமை உள்ளவர்களாக இருங்கள் என்று வேதம் சொல்கிறது. யோபுவின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, கர்த்தரின் செயலின் முடிவை கண்டிருக்கிறீர்களே என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா! யோபு எல்லாவற்றையும் இழந்த பின்பும் பொறுமையோடு இருந்தார். ஹல்லேலூயா! இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து மார்க் 15 அதிகாரம் அதில் 1-5 வசனங்களை பார்க்கும் பொழுது அங்கே பிலாத்து சொல்கிறார், நியாயஸ்தலத்தில் இருக்கிற பிலாத்து சொல்கிறார், இவர்கள் உண்மையில் எத்தனையோ குற்றச்சாட்டுகளை சொல்லுகிறார்களே, நீ ஒரு மாறுதாரமும் சொல்வது இல்லையா என்று கேட்டார். 15:1-1 இயேசு கிறிஸ்து வாய் திறக்கவே இல்லை, அதை பார்த்து பிலாத்து என்ன செய்தார், ஆச்சரியப்பட்டார். பொறுமையாக இருந்தார். அதே போல தான் ஈசாக்கு ரொம்ப பொறுமையாக இருந்தார். நம்ம பொறுமை இல்லாததுனால தான் அநேக குடும்பங்கள்ல சண்டை வருது. ஒரு சகோதரி நேத்து சொல்லும் போது கூட அவங்க வீட்டுல ஒரே சண்டை அப்படி சொன்னாங்க. அவங்க கிட்ட கேட்டேன், நீங்க பொறுமையா இருப்பீங்களா, அவர் பேசுனா நீங்க வாயை மூடிட்டு அமைதியா இருப்பீங்களான்னு கேட்டேன். ஐயா பச்சார்லே எனக்கு பொறுமையா இருக்கு, இல்ல நானும் சண்டை போடுவேன் பேசுவேன். பொறுமையா இருந்தா சண்டை சண்டை வராது. உங்க குடும்பத்துல சமாதானம் சந்தோஷம் இருக்கணும்னா பொறுமையா இருக்கணும். நீங்க 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் கர்த்தருடைய சமூகத்தில் பொறுமையாய் காத்திருக்க வேண்டும். ஒரு தாவீத ஆடு மேய்க்கிறவரா இருந்தார். அவர் வனாந்திரத்தில் ஓடிக்கொண்டிருந்தார். உயிருக்கு பயந்து ஓடுகிறவராக இருந்தார். தாவீது சொல்கிறார், சங்கீதம் 40 1 வசனத்துல, நான் கர்த்தரிடத்தில் பொறுமையா இருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். சங்கீத
ତତ୍ତ୍ୱାବଧନା କରେ ସେ ଧନ୍ୟ ସଦାପ୍ରଭୁ ଦୁର୍ଦ୍ଦଶା ଦିନରେ ତାହାକୁ ଉଦ୍ଧାର କରିବେ। பொறுமையா இருந்தேன், அவன் என் ஜபத்தை கேட்டார். நீங்க குடும்பத்துல பொறுமையா இருக்கணும், வேலை செய்யற இடத்துல பொறுமையா இருக்கணும், சபையில பொறுமையா இருக்கணும். பாத்தீங்களா, சபையில பொறுமையா இல்லாதனாலதான் சபை ரெண்டா பிரியுது. கர்த்தருடைய சமூகத்துல பொறுமையோடு காத்திருந்து ஜெபிக்கணும். ஈசாக்கு எத்தனை வருஷம் ஜெபிச்சார் தெரியுமா? தன்னுடைய மனைவிக்காக ஜெபத்தை கேட்டு ரெபேக்கால் கர்ப்ப தரிக்கும்படி செய்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எத்தனை வருஷம் ஜெபிச்சிருக்கான் தெரியுமா? 20 வருடங்கள் ஈசாக்கு தன்னுடைய மனைவிக்காக ஜெபித்தார். ஈசாக்கு திருமணம் நடக்கும்போது வயசு 40. அவனுக்கு குழந்தை பிறக்கும் போது 60 வயது. ஹல்லேலூயா! அவன் 20 வருடங்கள் பொறுமையோடு ஜெபித்து ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொண்டான். பொறுமையா நீங்க இருப்பீங்களா? ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா! நீங்க பொறுமையா இருந்தா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா! ஐந்தாவது, ஈசாக்கு மன்னிக்கிற மனப்பான்மை இருந்தது. பொறுமையா இருந்து அந்த துறவுகள்லாம் ஏசேக்கு சித்ரான் விட்டுட்டு போனதுனால தான் அவனுக்கு ஒரு ரெகபோத் கிடைத்தது. நம்ம வாழ்க்கையிலும் பொறுமையா இருந்தா கர்த்தர் நமக்கு தர்றத நிச்சயமாக நேர்த்தியா நன்மையாய் தருவார். ஹல்லேலூயா! ஈசாக்கு ஐந்தாவது காரியம், மன்னிக்கிற மனப்பான்மை இருந்தது. இயேசு சொன்னார், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிப்பவர்களை ஆசீர்வதிங்க, உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்க, உங்களை நிந்தித்து உங்களுக்கு துன்பம் தருவோருக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னார். அப்பொழுதுதான் நீங்கள் என்னுடைய பிதாவுக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று இயேசு சொன்னார். மத்தேயு 5:44-45 வசனத்தில் இயேசு இதை சொல்கிறார். ஹல்லேலூயா! நீங்க உங்களுக்கு உங்களை ஏசுறவங்களை, உங்களுக்கு துன்பம் தர்றவங்களுக்கு நீங்க மன்னிப்பீங்களா? ஹல்லேலூயா! பரமண்டல ஜபத்தை கர்த்தர் சொல்லி கொடுத்தார். அந்த ஜபத்துல என்ன சொல்றாரு? மத்தேயு 6:15 வசனத்தை வாசிங்க. நீங்க ஒருத்தருக்கு மன்னிக்கலன்னா கர்த்தர் உங்களுக்கு மன்னிக்க மாட்டார். ஈசாக்கு வாழ்க்கையில பாருங்க, அவனை விரட்டி விட்ட அந்த தேசத்தின் அதிபதி அபிபிலேக்கும்
அவனுடைய சேனாதிபதி மிகோல் அவனை தேடி வந்தார்கள். அவர்களுக்கு நல்ல விருந்து வைத்தான். அவங்க மேல எந்த விதமான மன உறுத்தமும் இல்ல. அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டான். அதே போல நம்முடைய வாழ்க்கையில மன்னிக்கிற மனப்பான்மை இருக்கணும். ஈசாக்கு மன்னிக்கிற மனப்பான்மை இருந்ததுனால தான் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். இயேசு மார்க் 11 அதிகாரம் 25 வசனத்தில் இப்படியாக சொன்னார். மார்க் 11 அதிகாரம் 8 லெக்கா வச்சி நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது துமே தியாகை பிரார்த்தனா கோய் வசமயம் யார் பேரிலாவது உங்களுக்கு ஒரு குறைவு இருந்தால் கார் விருதரே துமக்கு இங்க படிமா மத்தேயு சாரி மார்க் மார்க் 11:25 நீங்க ஜெபம் பண்ணும்போது யார் மேலேயாவது ஒரு கசப்போ ஒரு வைராக்கியமோ கோபமோ யார் மேலேயாவது ஒரு குறை இருந்துச்சுன்னா நீ ஜெபம் பண்ணுங்கிற இடத்துலயே முதல்ல அந்த குறைய அவங்களுக்கு மன்னிக்கணுமா. நீங்க மன்னிக்கலன்னா உங்கள் தப்பிதங்களை பரமபிதாவும் மன்னிக்க மாட்டார் என்று இயேசு சொன்னார். நம்ம தப்பு செய்யாம இருக்கோமா? ஆமே. புல் காம துஷ்ட காம கொறுச்சு கி நை சின்ன சின்ன தப்பு செய்யறோம்னா அப்ப கர்த்தர் நம்மளை மன்னிக்கனா நம்ம மற்றவர்களை என்ன செய்யணும்? மன்னிக்கணும். பரமேஸ்வர அம்மனுக்கு கேமா தேவர் வச்சே ஆமே அன்னிய மானுக்கு கேமா தேவர் வச்சு. ஹalleluya ஹalleluya. அப்படி மன்னித்ததனால தான் கர்த்தர் ஈசாக்கு ஆசீர்வதித்தார். ஜெய் பரி கேமா தேலாரு ஈசாக்கு சோய குண ஆசீர்வாத பிராப்த ஹலா. ஹalleluya ஹalleluya. ஆறாவது காரியம், he lived with one wife. சோ நம்பர் விஷயம், அவன் ஒரே மனைவியோடு வாழ்ந்தான். சே குட்டி ஸ்திரீ சகித ஜீவன பித்தாயிலே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஒரு ஒழுக்கமுள்ள வாழ்க்கையில் இருந்தான். இட உத்தம ஜீவன ஜீசாக்கு பித்தாயிலே. ஆபிரகாமுக்கு சாராள் மனைவியாக இருந்தால், மறுமனையாட்டிய ஆகார் இருந்தா, இன்னும் இன்னும் அநேக பெண்களை அவர் திருமணம் செய்திருந்தார். ஆபிரகாமுக்கு சாராள் அவர் ஆகார் அவர்திட்டா ஒரே மனைவியோடு தான் வாழ்ந்தார். பிள்ளைகள் ஒழுக்கம் உள்ள வாழ்க்கையில இருக்கணும். பரிசுத்த குலச்சலான வாழ்க்கை இருக்கக்கூடாது. நம்ம பரிசுத்தமாய் வாழ வேண்டும். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்க வேண்டும் என்பதை உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்று 1 Thessalonians 4:3 சொல்கிறது. ஹalleluya. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. ஹalleluya. நீங்கள் உங்க கணவரை நேசிக்கணும். புருஷர்களே உங்கள் மனைவியை நீங்க நேசிக்கணும். ஒரே மனைவியோடு வாழணும். ஒரே புருஷனோடு வாழணும். சீர்கேடான வாழ்க்கை இருக்க கூடாது. ஓ பவித்ர ஜீவன பித்தாய் பார் நகி விபச்சார வாழ்க்கை இருக்க கூடாது. விபச்சார ஜீவனம் பிள்ளைகளே வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஓ பவித்ர விசுவாசத்துமே தூர ரூஹோ. ஹalleluya. இந்த ஈசாக்கு அன்றைக்கு ஒரு கட்டுப்பாடு கிடையாது. நம்முடைய வாழ்க்கையும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்க வேண்டும். அமர ஜீவன் மத்திய ஈஸ்வரம்
வேதம் சொல்லுது உங்கள் தேவனாய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சபையே விசுவாசியை எப்படி ஒப்பு கொடுக்கிறார் என்றால், ரெண்டு கொரிந்தியர் 11 அதிகாரம் 1-2 வசனத்தை எடுத்து வாசிங்க. ரெண்டு குருந்தியர் 11 அதிகாரம் 1-2. ஹலேலூயா. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்தியன் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்திருக்கபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். கர்த்தர் ஒருவருக்கு தான் ஆராதனை செய்யணும். கர்த்தர் ஒருவருக்காக தான் வைராக்கியமா வாழணும். அதே போல இந்த பூமியில வாழுகிற நாட்கள்ல ஒழுக்கம் உள்ளவர்களாக வாழ வேண்டும். ஹல்லேலூயா. வேசித்தனம் பண்ணுகிறவன் தன்னுடைய சரீரத்துல பாவத்தை என்ன செய்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கிற பிள்ளைகள் பரிசுத்தமாய் வாழ்வார்கள். அப்படி ஒழுக்கம் உள்ளவனாக இருந்ததுனால தான் கர்த்தருடைய 100 ஆசீர்வதித்தார். வேதம் சொல்கிறது, உன் இள வயது மனைவியோடு நீ மகிழ்ந்திரு என்று வேதம் சொல்கிறது. நமக்கு எத்தனை வயசு ஆனாலும் சரி, நம்மளுடைய மனைவி இள வயது மனைவி, அந்த மனைவியோடு நீ மகிழ்ந்திரு. மத்த பாவத்துக்கு இடம் கொடுக்காத. ஹல்லேலூயா. ஏழாவது காரியம், இந்த ஈசாக்கு தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்தவராக வாழ்ந்தார். ரெண்டு குமாரர்கள் பிறந்தார்கள். அவங்க பேர் தெரியுமா? ஏசா யாக்கோபு. ஈசாக்கு யார் மேல ரொம்ப பிரியமா இருந்தாரு? ஈசாக்கு ஏசா மேல பிரியமாக இருந்தார். ரெபெக்காள் யார் மேல பிரியமா இருந்தா? யாக்கோபு மேல பிரியமா இருந்தார். உங்க வீட்டுல அப்படி பிரியமா இருக்கீங்களா? ஒரு பிள்ளை அப்பாவுக்கு பிடிக்கும், ஒரு பிள்ளைக்கு அம்மாவுக்கு பிடிக்கும், அப்படி இருக்கணுமா? ஈசாக்கு ஏசாவை மட்டும் ஆசீர்வதிக்கணும்னு விரும்புறாரு. இப்பொழுது இதற்கு முன்னால வந்து வாங்கிட்டு போனவன் யாரு? ஏசா சொன்னா, என் சகோதரன் என்னை ஏமாற்றி விட்டான்னு சொன்னான். ஆனா ஈசாக்கு அந்த யாக்கோபை சபிக்கவில்லை. தேவனுடைய சித்தம், யாக்கோபு தான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அது அவன் அறிந்து கொண்டபடியினால் யாக்கோபு சபிக்கல, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருப்பான் என்று சொன்னான். அதனாலதான் 28 அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிங்க.
ଇସ୍ରାଏଲ ଜାତକଙ୍କୁ ଡକାଇ ଆଶୀର୍ବାଦ କଲେ ଏବଂ ଏହି ଆଜ୍ଞା ଦେଇ ତାଙ୍କୁ କହିଲେ, ତୁମେ କିଣା ଦେଶରେ କୌଣସି କନ୍ୟାକୁ ବିବାହ କରିବ ନାହିଁ। ଉଠ, ପ୍ରଥମ ଅରାମରେ ଆପଣା ମାତାର ପିତା ବତିଅଲର ଗୃହକୁ ଯାଇ ସେଠାରେ ଆପଣା ମାମୁଁ ଲାବଣର କୌଣସି କନ୍ୟାକୁ ବିବାହ କର। ஹல்லேலூயா! அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஈசாக்கு யாக்கோபை அழைத்து நினைச்சு ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா! உங்களை யாராவது ஏமாத்தினா நீங்க என்ன செய்வீங்க? அவங்க மேல அவங்க மேல சாபத்தை போடுவீங்க. தகப்பன் கூட பிள்ளைகள் மேல சாபத்தை போடுறாங்க. தெரியுமா, கர்த்தர் சொல்றாரு, நான் யாக்கோபை சிநேகித்தேன், ஏசாவை வெறுத்தேன் என்று சொல்லுகிறார். நமக்கு வாழ்க்கையில பிடிக்குதோ இல்லையோ, நம்ம வாழ்க்கையில தேவ சித்தம் மாத்திரம் தான் நிறைவேற வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும். இஸ்ரவேலுக்கு ராஜாவாக உயர்த்தினார். தெரியுமா, அவன் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து வாழ்கிறவனாக, கர்த்தருக்கு பயப்படுகிறவனாக இருந்தான், கர்த்தரை எப்பொழுது துதித்துக் கொண்டிருந்த ஜெபிக்கிற மனிதனாக இருந்தான். அதிகாரத்தில் அங்கே அப்சலோம் ஆட்சியை பிடித்த உடனே தாவீது வனாந்திரத்துக்கு ஓடுற நிலைமை வந்தது. அப்பொழுது சாதோக் என்ற ஆசாரியின் உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு கொண்டு வந்தான். ஆர்காப் கார்ட் மீண்டும் அதை வந்து பார்க்க கர்த்தர் கிருபை தருவார். ஒருவேளை கர்த்தர் உண்மையில் எனக்கு பிரியமில்லை என்று சொல்லிவிட்டால், நான் இப்படியே இந்த வனாந்திரத்தில் இருந்து விடுகிறேன். கர்த்தர் தம்முடைய பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்று ஜெபித்தேன். 2 சாமுவேல் 15 அதிகாரம் 25-26 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நலமானது எனக்கு செய்யும் என்று ஜெபித்தார். மீண்டும் அவனை அங்கே சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக உயர்த்தினார். சதா பிரபு புனர் ஒப்பு கொடுக்கும்பொழுது கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். பிதாவின் சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். அவர் கல்வாரிலே வெற்றி சிறந்தார். பிசாசின் தலையை நசுக்கினார். மரணத்துக்கும் பாதாளத்துக்கு உரிய தெரவுகளை என் கையில் வைத்திருக்கிறேன் என்று சொன்னார்.
பரலோகத்திற்கு போய் பிதாவின் வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறார். பிதாவாகிய தேவன் அவருக்கு மகிமை கொடுத்திருக்கிறார். பரமேஸ்வர் பிதா இயேசு கிறிஸ்துவே கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படி, அவருக்கு முன்பாக எல்லா முழங்கால்களும் முடங்கும்படி, எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவர் கொடுத்திருக்கிறார். தேவ சித்தம் செய்தா கர்த்தர் உங்க வாழ்க்கையில குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார். ஈசாக்கு தேவ சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். அதனால் தான் தேவன் அவரை ஆசீர்வதித்தார். உங்க வாழ்க்கையை தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்பீர்களா? நீங்க மற்றவர்களை மன்னிப்பீர்களா? உங்கள் சத்துருக்களை எல்லாம் மன்னிப்பீர்களா? ஹல்லேலூயா! நீங்க குடும்ப ஜெபம் பண்ணுவீர்களா? கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழ்வீர்களா? மனைவிகள் உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படுவீர்களா? பிள்ளைகள் உங்க பெற்றோர் கீழ்ப்படுவீர்களா? எல்லாவற்றிலும் பொறுமை உள்ளவர்களாக இருப்பீர்களா? ஒழுக்கமான வாழ்க்கையில் இருப்பீர்களா? சத்தியத்தின்படி நடப்பீர்களா? உண்மை உள்ள மனிதனை கர்த்தர் பரிபூர்ண ஆசீர்வாதங்களில் ஆசீர்வதிக்கிற தேவன். அப்படி இருந்தா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு நாம் இருந்தா, கர்த்தர் உங்களை உங்கள் பிள்ளைகளை வர்த்திக்க பண்ணுவார். முழு குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். உங்கள் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பார். உங்க பிள்ளைகள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா! நீடித்த நாட்களில் உங்களை திருப்தி ஆக்குவார். ஹல்லேலூயா! கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். எல்லாரும் நாம் எழுந்து நிற்போம். நடத்துறீங்களா? அப்படி நடத்துங்க. সমস্তে আমি সমর্পণ করিবা যাহা বাক্য আমি আজ শুনিলু আমি বাক্য শুনিবা লোক মাত্র নহে পালন করিবা লোক হেবার যে লোক মোর বাক্যকে পালন করন্তি সে ধন্য বলি পরমেশ্বর কবন্তি তেনু আজি এবে পর্যন্ত তাঙ্কর বাক্যকে আমি শুনিবছু কাহিঁকি হেলে পরমেশ্বর তাঙ্কর বাক্য অনুসারে কি আমাকে বিচার করিবে এ বাক্য জীবন্ত বাক্য এ বাক্য বহুমূল্য অটে এই বাক্য মৃত্যু লোককে পুনরুত্থান করিব এই বাক্য তোমার দরিদ্র অবস্থাকে দূর করিব গরিব অবস্থাকে দূর করিব এই বাক্য তোমাকে অশান্তি অবস্থাকে দূর করিব কিন্তু এ বাক্যকে যেতবেলে তুমি মানিব পালন করিব সেতবেলে তুমি বাক্যর আশীর্বাদ প্রাপ্ত হবে আমেন সন্ত নিজ 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 প্রভুঙ্ক তারে সমর্পণ করি হালেলুয়া আমেন আমেন সত্যঙ্গর বিষয়ে আমি দেখিলু সত্র প্রভুঙ্ক বিষয়ে ভয় করুতিলা প্রভুঙ্ক বিষয়ে তর্জ তরিতিলা শত্রুমানক প্রেম কলা ক্ষমা দেলা সত্র সে প্রার্থনা করিবা ব্যক্তি তিলা এইপরি গুণ এইপরি স্বভাব আমার তারে হচ্ছে কি।